சட்டமய நண்பர்களுக்கு வணக்கங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆர்னால் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, இந்த சிஎஸ்ஆர்ன்றது வந்து எப்போ ஒரு வழக்குக்கு தருவாங்க, இந்த எஃப்ஐஆர்ன்றது வந்து எப்போ போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிஎஸ்ஆர்னா என்ன, எஃப்ஐஆர்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். முதல் விஷயம் ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஐஆர்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். எஃப்ஐஆர்ன்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, முதல் வந்து ஒரு குற்றம் நடக்குது, அந்த குற்றம் நடந்ததுக்கு அப்புறமா காவல்துறையினர் வந்து அந்த குற்றம் என்ன அப்படின்றத பார்த்து முதல் தகவல் அறிக்கையை வந்து பதிவு பண்ணுவாங்க. முதல் தகவல் அறிக்கை பதியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு புகார் வந்து இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, காவல்துறையினரே தானாக முன் வந்து வழக்கு பதிவு பண்ணலாம். அதற்கான அந்த குற்றங்களை பொறுத்து இந்த வழக்கோட தன்மை வந்து மாறும், அதுக்கேற்றது போல் காவல் நிலையத்தில் வந்து இந்த வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான ஒரு சாத்தியம் வந்து இருக்குது. அதை வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரீரியராக அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முதல் தகவல் அறிக்கை. இந்த முதல் தகவல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா, என்ன குற்றம் நடந்தது, அதுக்கப்புறம் எங்கே நடந்தது, டைம் என்ன, புகார்தாரர் யார், அல்லது புகார்தாரர் யாரும் இல்லை அப்படின்னா காவல்துறையினரே வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான ஒரு முகாந்தர்மம் இருக்குது, அதுக்கேற்றது போல் அவங்க அந்த வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நீதிமன்றம் வரும், அதுக்கப்புறம் அதற்கான வழிகள் என்னென்ன அப்படின்றத வழக்கறிஞர்கள் வந்து பார்த்துக்கொள்வாங்க. இதுதான் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. சிஎஸ்ஆர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிடி அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு என்ட்ரியை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம சிஎஸ்ஆர்னு சொல்லுவோம். சிஎஸ்ஆர்ன்றது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம், மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. இதுதான் சிஎஸ்ஆர்ன்றது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு புகார் தரீங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இந்த மொபைல் தெஃப்ட்லாம் போயிட்டு நிறைய பேர் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்காது, நிறைய பிரச்சனைகள், நிறைய பேப்பர் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்கு வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்க. ஆனால் சட்டப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு திருட்டு கம்ப்ளைண்ட், தெஃப்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ்ன்றதுனால கண்டிப்பாக காவல் நிலையத்தில் வழக்கு பதியணும், ஆனால் அது பதிய மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து சிஎஸ்ஆரை வச்சு இந்த இன்சூரன்ஸ் கிளைம் இது மாதிரிலாம் தான் நீங்கள் பண்ணிக்கலாம், அதற்கான ஒரு சாத்தியமும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் கண்டிப்பாக எஃப்ஐஆர் பதியணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள ப்ரெஷர் பண்ணி பதிய வைக்கலாம், இது வந்து ஒரு வகை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சிஎஸ்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட், அதாவது நீங்கள் வந்து என்ன புகார் கொடுத்தீங்களோ அந்த புகாரை பெற்றுக்கொண்டு அதற்கான ஒரு கம்ப்ளைண்ட் நம்பரை போட்டு அந்த புகார் என்னன்ற விஷயத்தை அதில் சொல்லி யார் கம்ப்ளைண்டை வாங்கினது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு சிஎஸ்ஆரில் கொடுப்பாங்க. இது வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த சிஎஸ்ஆர் எப்போ வந்து அந்த வழக்கோட தன்மை மாறுதோ, நீங்கள் வந்து எப்போ வேணாலும் அந்த சிஎஸ்ஆரை வந்து நீங்கள் எஃப்ஐஆராக மாற்றுறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்குது. அந்த சிஎஸ்ஆரை வச்சு கண்டிப்பாக நீங்கள் வழக்கு பதிவு பண்ண வைக்கலாம், அதற்கான ஒரு முகாந்தரம் இருந்தது அப்படி என்றால், இதுதான் சிஎஸ்ஆருக்கும் எஃப்ஐஆருக்கும் உள்ள ஒரு பேசிக்கான வித்தியாசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்கள்.